வணக்கம். டெய்லி ஒரு பரபரப்பு நியூஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பரபரப்பான தகவலோடு வந்திருக்காப்புல மாதவன். சொல்லுங்க மாதவன். அதாவது இப்போது இவ்வளோ நாள் வந்து செந்தில் பாலாஜி இந்த ஊடகம் காமிச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா விஜயை காட்டுறாங்க. என்னப்பா திடீர்னு பார்த்தா விஜய் வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலையும் முதல் 3 இடத்துல வந்த மாணவ மணிகளுக்கு விருது கொடுக்குறாராம், ஊக்கத்தொகை கொடுக்குறாராம். இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த பரபரப்பான இருக்க சூழ்நிலையை மறைக்கிற மாதிரியும் திசை திருப்புற மாதிரியும் தானே இது இருக்குது. இவ்வளோ நாள் செந்தில் பாலாஜியை காமிச்சிட்டு இருந்த இந்த ஊடகம் இல்லை, இது ஏற்கனவே முன்னாடியே தயார் பண்ணி தானே வந்திருக்காங்க. இது இப்போ சடனாக பண்ண பிளான்ல இல்லை, ஏற்கனவே இது அறிவித்து கரெக்டாக பிளான் பண்ணி தானே பண்ணுறாங்க. நீங்கள் இதாக தவறான தகவலை தூக்கிடக்கூடாது மக்கள்கிட்ட. இல்லை, இது எப்போ அதுக்கு முன்னாடி தயார் பண்ணாங்க, இது எப்போ அறிவிச்சாங்க, எந்த ஒரு அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இந்த மாதிரி நடக்க போகிறதா ஒரு விஷயம் வரவே இல்லை. அப்படி சொல்லல, அவங்க என்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா மாவட்டம் தோறும் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எடுத்தவங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுவோம், அது ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பிள்ளைங்கெல்லாம் இப்போது லீவு முடிஞ்சு எல்லாம் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிற டைம்லையாக கொடுப்பாங்க, அவங்களுக்கு டைம் அப்போ தான் கிடச்சிருக்கும். இது எந்தும் செந்தில் பாலாஜி விஷயத்தை மறைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜி என்ன ஆவார், அமலாக்கத்துறை கஸ்டடிக்கு போவாரா, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர் பரிசோதிச்சுட்டு ஒரு உடல் நலம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, மீண்டும் ஒரு டெல்லிக்கு கொண்டு செல்வாங்களா, இவங்க திகார் சிறையில் போடுவாங்களா அப்படின்னு பரபரப்பாக போயிட்டு இருக்க தமிழக அரசியலில் இது என்னவோ திசை திருப்புற மாதிரி. இன்னைக்கு நீங்க சொல்ற பார்த்தா டிஎம்கே தான் இந்த வேலையை பார்த்த மாதிரி சொல்ல மாதிரி இருக்கு. நீங்க இன்னொரு ஒரு விஷயம், உதயநிதி தளபதிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இப்போ நடத்துங்க, வண்டு சிண்டுலாம் அரசியல் பேசுதுன்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி வந்தது. நம்புற மாதிரியா இருக்கு? நம்புற மாதிரி இல்லைனாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எல்லாருமே செந்தில் பாலாஜியை மறந்துருப்பாங்கல்ல காலையிலேருந்து. கண்டிப்பாக அதனால தான் இது திசை திருப்புற விஷயமா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா திமுக வந்து தொடர்ந்து இந்த சினிமா துறையில ஆதிக்கம் செலுத்திட்டே வராங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் கடந்த 2 வருஷமா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் எப்படின்னு எனக்கும் தெரியல. அவங்களுக்குள்ள நிறைய இருக்குங்களாங்க. நிறைய இருந்தாலும் 10 ஆண்டு காலமாக எந்த ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணாத ரெட் ஜெயின் மூவிஸ், இன்றைக்கி செண்பகமூர்த்தி ரெட் ஜெயின் மூவிஸோட டைரக்டர் அவர் தான், இன்றைக்கி எப்படி இந்த 2 ஆண்டுகளில் எல்லா பெரிய படமும் எல்லா வெற்றி படமும் அவங்க தான் திரையிடுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமால இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்? சரிப்பா, இது இருக்கட்டும், மாணவர்களை சந்தி அவர் வந்தாலே ஏதாச்சும் ஒரு பரபரப்பு உண்டாக்குறீங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவரை இது பண்ணி விட்டுறீங்க, இதே வேலையாக தெரியுறீங்கன்ற மாதிரி சொல்கிறேன். இளைய தளபதி பேசுனது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்களை புத்தகங்களை படிப்பதை காட்டிலும் பல அரசியல் தலைவர்கள் புத்தகத்தை படிங்க, காமராஜரை படிங்க, பெரியாரை படிங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. இது எல்லாருமே நல்ல விஷயம்தான். அதில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, இப்போது கடந்த ஈரோடில் இடைத்தேர்தல் வந்தது, அதில் உங்களுக்கே தெரியும் 400 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. இது செந்தில் பாலாஜி தான் செலவு பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதை மேற்கோள் காட்டுற மாதிரி இளைய தளபதி ஒரு வாக்கியம் வச்சார், அதை கவனிச்சிங்களா? கவனிச்சேன். என்னன்னா 15 கோடி ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் செலவு பண்ணுறாருன்னா அவர் அந்த தொகுதியில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு? ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, இது நம்ம கையை கொண்டு நம்ம கண்ணை நாமளே குத்திக்கிற மாதிரி. அதனால வாக்காளர்களை நீங்கள் தான் வந்து உங்கள் பெற்றோர்கள்கிட்ட போய் சொல்லணும், அம்மா ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, நேர்மையாக நீதியாக நடக்கிற ஆட்சியாளர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவருக்கே உரிய அந்த சினிமா பாணியில் மிக எளிமையாக சொல்லிட்டாருங்க. ஏன் இந்த இதில் நிகழ்ச்சியில் வந்து இதை சொல்லணும்னு இது இருக்கா? ஏதாவது இளைய தளபதி விஜய் இப்படி யோசிச்சிருக்கலாம் இல்லையா, ஐயம் பூசன மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும், பார்த்தா பழியிடணும் தெரியணும். ஒருத்தரை நேரடியாக குறையும் சொல்லக்கூடாது, குறை சொல்லாமல் இருக்கவும் முடியாது. இது சூர்சகமாக திமுக காரங்களை சொல்கிறாங்களோன்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வருங்கால தலைமுறைகளை நீங்கள் தான் சிறந்த செயல்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இன்றைய மாணவர்கள் நாளைய வாக்காளர்கள், நீங்கள் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அதனால தான் நீங்கள் பெரியாரை படிக்கணும் காமராஜரை படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு புத்தகங்களை மாணவர்கள் படித்தா நேர்மையான ஆட்சியாளர்களை இனி வரும் இளைய தலைமுறையினர் ஊழல் இல்லாத ஆட்சியாக, பணம் கொடுத்து வாக்கு வாங்காத ஆட்சியாக இருக்கும்னு இதில்
கெட்டதெல்லாம் விட்டுருங்க, நல்லதை மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. இது குறிப்பாக பெரியார் புக்கை படிக்கும் போது ஏற்படலான்னு சொல்லி சில திராவிட கட்சிக்காரங்க சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் நல்லது பண்ணாலும் கூட்டுதுன்னு சொல்கிறீங்க, ஏன் அவர் எது நல்லது பண்ணுறப்போ ஏன் இந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க? இளைய தளபதி விஜய் தான் இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, மாணவர்கள் மத்தியில் அரசியல் பண்ணாதீங்க, மாணவர்கள் மத்தியில் அரசியல் பேசாதீங்கன்னு சொன்னார். இந்த நீட்டு விவகாரம் குறித்து இப்போது இதே விஜய் இளைய தளபதி விஜய் மாணவர்கள்கிட்ட தானே அரசியல் பேசுகிறாரு, ஒருவேளை அவர் அரசியலுக்கு வர்ற முன்னோட்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இருக்கலான்னு சில பத்திரிக்கையாளர் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா 234 தொகுதியை தேர்ந்தெடுத்து தொகுதிக்கு ஒரு 3 பேர், அதாவது 10ஆம் பொதுத் தேர்விலையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலையும் முன்னிலை வகித்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து மாணவர்களுக்கு காலையில் சிற்றுண்டி கொடுத்து மதியம் உணவு கொடுத்து விருது கொடுத்து ஊக்கத்தொகையும் கொடுத்து என்ன சொல்ல வர்றார் இளைய தளபதி, 234 தொகுதியிலையும் மக்கள் இயக்கம் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்த போகிறாரா? இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 வர சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் தனித்து வேட்பாளர்கள் நிறுத்த போகிறாரா, இல்லை கூட்டணி வைப்பாரா, இல்லை அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. இப்போ என்னப்பா, சரி இன்னைக்கு விஜய் வந்தனால ஏற்கனவே நம்ம பேசின செந்தில் பாலாஜின்லாம் என்ன இருக்குது, ஹாஸ்டலில் சேர்த்தாங்க, சிகிச்சை எப்படி போயிட்டுருக்கு, அடுத்த கட்ட அமலாக்கத்துறை நடவடிக்கை என்ன, எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்களேன். செந்தில் பாலாஜியை பற்றி இன்னும் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகிருக்கு, இதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். பல்வேறு புதிய தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.